இப்போ லஞ்சம் லஞ்சம் ஊழல் ஊழல்ன்ட்டு பேசுகிற நேரம் நிறைய சிந்திக்கிறது வந்து அடுத்தவங்களை பார்த்தான். இப்போ நாங்கள் எடுக்கிறோமா இல்லையான்னு பார்க்குறல்லாக்கு. சில கம்பெனிகளில் சகோதரர்களே சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஊழியர்களை, ஸ்டாஃப் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுக்குண்டு அவருக்கு என்ன செய்து சம்பளமெல்லாம் கிடைக்கிது. ஆனால் இவர் கம்பெனிக்குள்ளே இருந்து கொண்டு அந்த கம்பெனியினுடைய பொருளை என்ன செய்கிறாரு, கம்பெனிக்கு தெரியாமல் வெளியில் விற்கிறார். எனக்குச்சா சில சமயத்தில் என்ன செஞ்சிடறாருன்னு சொன்னால் இவரே ஆள் போட்டு வாங்குறாரு, இவரே ஆள் போட்டு என்ன செய்கிறாரு. சகோதரர்களே, இது எல்லாமே மோசடிகளாகத்தான் கருதப்படும். இப்போ அண்மையில் ஒரு காரியத்தை பற்றி ஷேக் சாத் ஹஸ்லான் அவர்களிடத்தில் ஒரு ஸ்டாஃப் கேட்குறாரு, என்னிடத்தில் ஒரு வாகனம் இருக்கிறது, கம்பெனியினுடைய வாகனம் இது, இதை நான் என்னுடைய தேவைக்காக என்ன செய்கின்றேன், பயன்படுத்துகின்றேன், இது குற்றமாக ஆகுமா? அப்போ சுருக்கமாக ஒரு பதில் சொன்னாங்க, கம்பெனி அனுமதித்தால் ஹலால், அனுமதிக்கலையா ஹராம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை உங்களோட பர்சனல் தேவைக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்பது அவர்களுடைய அனுமதிக்கு உட்பட்டதாக இருந்தால் அது உங்களுக்கு ஹலால், அனுமதி இல்லையா அது என்ன, அது ஹராமாக ஆகிறோம். அப்போ நாங்கள் சமயத்தில் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்தால் அவர்களிடத்தில் சொல்லி அனுமதியை என்ன செய்யணும், நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இப்போ எங்களுக்கு அனுமதி தருவாங்க என்றது தெரியுமா இருந்தால், அப்போ அந்த அனுமதியை நாம் பெற்றுக்கொண்டால் நான் அனுமதியோடு பயன்படுத்துகின்றேன். எங்களுக்கு தெரியும் எல்லா கம்பெனியும் அப்படி எல்லாத்தையும் தடுக்க போகிறதில்லை, அவங்க அவங்களோட ஸ்டாஃப் மாருக்கு என்ன செய்வாங்க, அனுமதி கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். எங்களோட காரியம் நடைபெற்றால் சரி, மேலாதிக்கமாக இருக்கக்கூடியதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். என்னங்கச்சா அப்போ சகோதரர்களை, இப்படி நாங்கள் கம்பெனிக்குள்ளே இருந்து கொண்டு உள்ளுக்கால் நாங்கள் இன்னொரு பார்ட்டியோட அக்ரிமெண்ட் பண்ணி கம்பெனி சாமானை விற்கிறதோ வாங்குறதோ, இப்போ இதை அவர்கள் தெரிந்தால் எங்களோடு கோவிப்பார்களா இருந்தால், இப்போ நாங்கள் ரகசியமாக செய்கிறதுக்கே காரணம் என்ன, ஏன் ரகசியமாக செய்கிறோம், எஸ் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ எனவே அது மோசடி என்ற அந்த கேட்டகரிக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது வந்துடும். சரி, இப்போ நாங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழல் சில சமயத்தில் நிர்பந்தமாக உருவாகும். இப்போ எங்களுக்கு தெரியும் லஞ்சத்தை பற்றி சொன்னாங்க, லஞ்சம் என்றால் என்ன, தகுதி இல்லாத ஒன்றை தகுதியாக்குவதும் தகுதியான ஒன்றை தகுதியற்றதாக ஆக்குவதும், இதுதான் லஞ்சம்ன்றது. இப்போ ஒருவர் டீச்சிங்க்கு வந்து தகுதி இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லை அவர்கிட்ட, ஆனால் ஸ்கூலில் இருக்கிற சேர்மனோ இல்லாட்டி பிரின்ஸிபலோ இவர்கிட்ட கூட்டாளி, சரிங்களா, அதனால் அவர் என்ன செஞ்சிடுறாரு, அவர்கிட்ட சர்டிஃபிகேட் இவருக்கு தெரியும், இது போலி சர்டிஃபிகேட்டுன்னு தெரியும், தெரிஞ்சும் அவரை கொண்டாந்து நியமிச்சிடறார், ரெண்டோ கூட்டாளி இல்லாட்டி குடும்பம் இல்லாட்டி யார்டையாவது நெருங்கியவர், இப்படி காரணத்தை வச்சு தகுதி இல்லாத ஒருவரை கொண்டாந்து என்ன செய்கிறாரு, ஒரு பொசிஷனில் கொண்டாந்து வைக்கிறார். இது என்னது, இது மோசடி. இது விளங்கிச்சா, இப்போ இவருக்கு வந்து இதுக்கு இவர் ஏதும் வாங்காவிட்டாலும் இது செய்வது குற்றம். இப்போ இதுக்கு இவர் ஒன்றும் சல்லி எடுக்கலை, இருந்தாலும் இதை செய்கிறது குற்றம். சகோதரர்களே, சல்லி எடுத்தால் அப்போ அது பெரிய அது லஞ்சமாயிரும். அப்போ எனவே தகுதி இல்லாத ஒருவரை தகுதியாக்குவது லஞ்சம். இப்போ எங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, ரெண்டு பேரில் ரெண்டாவது ஆள் தான் தகுதியான ஆள், ரெண்டாவது ஆள் தான் என்ன, ஆனால் முதலாம் ஆள் என்ன செஞ்சிட்டாரு, எம்பளை பொண்டை கையில் வச்சுட்டாரு, எனக்குச்சா ரெண்டாவது ஆள் ஒன்று தான், ஆனால் தகுதி ரெண்டாவது ஆள் தான், நல்லா விளங்குது. இந்த எம்பளப்புக்காண்டி இவர் என்ன செய்கிறாரு, முதல் ஆளுக்கு நியமனத்தை கொடுத்துட்றாரு. இப்போ இது என்னது, இது லஞ்சம். சகோதரர்களே, சில சமயத்தில் லைஃப்பில் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும் என்ற ஒரு நிலைமை வரும். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் வாரீங்க, அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளை தான் எடுத்துக்கொண்டு வாரீங்க, ஆனால் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் என்ன செய்கிறாரு, உங்களை விடுறாரு, இல்லை அவர் உங்களுக்கு பிரச்சனையை தாராரு, என்னங்கச்சா சிரமங்களை ஏற்படுத்துகிறாரு, சும்மா தேவையில்லாத சட்டங்களை கொண்டாந்து என்ன செய்ய பார்க்குறாரு, தலையில் போடவே. இப்போ நான் ஏண்ட சாமானை எடுத்துக்கொண்டு நான் கலரணும், ஏண்ட சாமானை எடுத்துகிட்டு என்ன செய்யணும், நான் கலரணும். இப்போ நான் வந்து தகுதி இல்லாத ஒன்றை இந்த இடத்துல தகுதி ஆக்கலை, என்னுடைய பொருள் அரசாங்கத்தில் தடையில் அனுமதிக்கப்பட்ட பொருள் தான், நான் அதை எடுத்துக்கொண்டு வரேன், நான் இவங்களோட கஸ்டம்ஸில் என்ன செய்கிறாங்க, மிச்சம் தொல்லப்படுத்துகிறாங்க, சில சமயத்தில் அதை பிரிக்க சொல்லி இதை உடைக்க சொல்லி இப்படி இப்போ இந்த டைமில் நீங்கள் ஏதாவது சம்திங் கொடுத்தீங்கன்னா விஷயம் என்ன செஞ்சிடும், ஸ்மூத்தாக நடந்துடும். அப்போ எனவே இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டால் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, நிர்பந்தம் என்று ஏற்பட்டால்,
இப்போ நிர்பந்தமெல்லாம் ஒன்று இல்லை, வந்தத்தோட இவரே சொல்லிடுவார் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று தாங்க என்ன சரி செய்கிறேன்னு சொல்லி. அவன் கேட்கவும் இல்லை, கேட்கும் போது இவரே வாய்மொந்தி கொண்டு என்ன இவர் என்ன செய்கிறாரு, லஞ்சம் தருகிறேன் என்று சொல்கிறார். சகோதரர்களே, இது அடுத்தவங்களை வந்து தீமைக்கு பழக்கிற ஒரு வேலையாக போய்த்துரும். இப்போ இப்படி ஒருவர் லஞ்சம் கொடுக்குற நேரம் இந்த ஸ்டாஃப் எப்படி ஆயிடுவார், இனி வாராக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் அவர் என்ன செய்வார், லஞ்சத்தை எதிர்பார்ப்பார். அப்போ அவரை தீமைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் பழக்கிறீங்க நீங்கள். அப்போ எனவே நாம் கொடுத்து எமது பொருளை நாம் காத்து கொள்ளலாம் என்றிருந்தால் அது எப்போ செய்யணும்னா, கொடுத்தாதான் நடக்கும் இல்லாட்டி நடக்காது, கொடுத்தாதான் நடக்கும் இல்லாட்டி நடக்காது என்ற நிலை இருந்தால் சரி. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் கொடுக்குறீங்களே, உலமாக்கள் சொல்கிறாங்க இல்லை, இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் என்ன செய்யலாம், நீங்கள் கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு பாவத்து இல்லை, எடுக்கிறவருக்கு தான் ஆபத்து, எடுக்கிறவருக்கு தான் அந்த பாவம். நீங்கள் நிர்பந்த நிலையில் கொடுத்தால் உங்களுக்கு குற்றம் என்ன செய்யாது, வரமாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து யாசகம் கேட்குறாராம். அப்போ நபி அவங்க விருப்பம் இல்லை கொடுத்தாங்களா. அப்போ போனோடனே சொன்னாங்க, சிலர்கள் என்னிடம் வந்து வற்புறுத்தி என்னிடம் கேட்கிறார்கள், நான் கஞ்சன் அல்ல, கொடுக்காட்டி என்ன செஞ்சிடுவான், கஞ்சன்னு சொல்லி எனக்கு பேரை பூசினாலும் பூசிடுவான் இல்லைச்சா, அதனால் நான் கொடுத்துட்றேன்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா, யார் ரசூலுல்லாஹ், இனி அவன் தகுதி இல்லாட்டி ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்களாம். அவன் தகுதி இல்லாட்டி நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, இல்லை என்னிடத்திலிருந்து அவர்கள் நெருப்பைத்தான் பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள், என்னிடம் வற்புறுத்தி கேட்கும்போது என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்போ பாருங்கள், வற்புறுத்தி கேட்குற நேரம், அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க, நபி கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு எச்சரிக்கையும் செய்கிறாங்க. அப்போ எனவே நாம் நிர்பந்திக்கப்பட்டால் எமது பணத்தை எமது பொருளை பாதுகாப்பதற்கு நாம் நிர்பந்திக்கப்பட்டால் அந்த நேரத்தில் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அது வட்டி அது லஞ்சத்தில் சேருமா என்றால் அது என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு குற்றமாக ஆகாது, பெறுபவன் அவன் குற்றவாளியாக ஆகுவான். ஆனால் நாங்கள் ஆர்வப்படுத்துபவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிலைமை என்ன, சிலர்கள் வந்து ஆர்வப்படுத்துகிறாங்க, தாரம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி, என்ன இவருக்கு தகுதியானது தான் அதை செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இவரே போய் ஆர்வப்படுத்துகிறாரு, லஞ்சம் தர்றதாக, அப்போ குற்றவாளியாக ஆகுவார். சகோதரர்களே, இப்போ நாம் இது சாதாரணமாக எடுக்கலாமா என்றால் உண்மையிலே இதுக்கு ஒரு பெரியோரு எச்சரிக்கை வரலண்டா இதை சாதாரணமாக எடுத்துகிறார் இல்லையே. நபி அவங்க லஅனல்லாண்டாங்க, அல்லாஹ் சபிப்பானாக என்றாங்க, சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சாபமிடுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் சாபமிட்டார்களாக இருந்தால் அது எவ்வளவு தூரம் நாங்கள் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் ரசூலுடைய சாபம் நமக்கு வருமாக இருந்தால் சகோதரர்களே, வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் அது பாதிக்கும் என்பது தெரியாது. சாபத்துக்கு ஆளாண்டுவீங்க. இப்போ வட்டியிலேருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும், நபி அவங்க என்ன செஞ்சாங்க, வட்டி எடுப்பவன், வட்டி கொடுப்பவன், வட்டிக்கு சாட்சியாக இருப்பவன், அதை எழுதுபவன் எல்லாரையும் அல்லாஹ் சபிப்பானாகண்டாங்க. அப்போ அல்லாஹ் ரசூலுடைய சாபம், சுபஹானல்லாஹ், எவ்வளோ பயப்பட வேண்டியது. எனவே நிர்பந்தம் என்று வருகின்ற போது மார்க்கம் சில தடைகளை எமக்கு நீக்கித்தரும். இல்லையா, இப்போ ஊடோண்டு கெட்டு போகிறோம், இப்போ ஊடு இருக்கிற சல்லியை வச்சு சாதாரணமாக சின்ன ஒரு ஊடு ஒன்று என்ன செய்யலாம், அலம்துல்லா கட்டி முடிக்கலாம். இல்லை, இப்போ இவருக்கு பெருசாக ஊடு கெட்டணும், வீட்டில் நிறைய ஃபர்னிஷ் பண்ணணும், நிறைய டெக்கரேட் பண்ணணும், இதுக்கு சல்லி போதாமல் இருக்குது. இப்போ இதுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, ஹவுசிங் லோனு சொல்லி எல்லா பேப்பர்லையும் போட்டு வச்சுக்கான், குறைந்த வீத வட்டி. சரி, தான் தாராங்க தானே, எடுத்து கட்டிடுவோமே என்ன அப்படின்னு சொல்லி குறைந்த வீத வட்டின்னு சொல்லி போட்டுன்றதுக்காக வேண்டி பின்னால் போய் அதை எடுத்து வீட்டை டெக்கரேட் பண்ணி. இப்போ நாட்டில் ஒரு சகோதரர் கேட்டார், வீடு போதுமாம், இருக்கிறதுக்கெல்லாம் வசதியாக தான் இருக்குதான், இருந்தாலும் கொஞ்சம் மோடிஃபை பண்ண வேண்டியது இருக்குதான், அதுக்கு வசதி இல்லை, என்ன செய்கிறது, ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க பேங்க் வந்து எடுக்கலாமான்னு கேட்குறாரு. நான் சொன்னேன் எடுக்கலாம், லானத்தோடு எடுக்கலாம், என்னத்தோட லானத்தோடு, நீங்கள் அதை எடுத்து உங்களோட வீட்டை மோடிஃபை பண்ணி பெருசாக்கி என்ன சரி செய்யுங்க, ஆனால் வாழ்க்கை நிம்மதி அறிக்காது. ஏன், அல்லாஹ்வுடைய ரசூலின் லானத்தோடு உள்ள ஒரு விஷயம், நீங்கள் இருக்கிறதோடு சமாளித்து இருங்க, பரக்கத்தாக இருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான். எப்போ கையில் வசதி வருவதோ அப்போ என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க. இப்போ வசதியை கொஞ்சம் பெருப்பிக்கிறதுக்காக வேண்டி என்று சொல்லி நீங்கள் வட்டியில் போய் கையை வச்சிங்க என்று சொன்னால் என்ன நடக்கும், எடுக்கிறது லேசாக தான் இருக்கும், ஆனால் அதில் அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய ரசூலின் சாபம் கலந்து இருக்கும். அப்போ எதில் அல்லாஹ் ரசூலுடைய சாபம் கலந்து விடுமோ
அது ஒரு நாளும் நமக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்க மாட்டாது. எனவே சகோதரர்களே, இந்த லஞ்ச ஊழல் என்பது நாம் தவிர்க்க வேண்டிய. இப்போ நாங்கள் வேலை செய்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து ஐயர் கொஞ்சம் குயிக்காக செஞ்சுட்டாங்க என்ன சார் தாரன் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் தருவாருன்னு சந்தோஷப்படுறது இல்லை, லானத்தை கொண்டு வந்து தரப்போகிறான். சரிங்களா, நான் செய்ய வேண்டிய கடமையை தான் நான் நிறைவேற்றணும். இப்போ இவர் எனக்கு சம்திங் தருவாருன்றதுக்காக நான் அவசரப்பட்டேன்னு சொன்னால், அவள் லஞ்சம் எடுப்பதற்காக நான் என்ன செய்கின்றேன், நான் ஆசைப்படுகின்றேன். சரி, லஞ்சத்தை எடுத்தால் அதோட பிரச்சனை முடிந்து போகுதா? இல்லை, வாழ்க்கை சாபத்துக்குரியதாக ஆகிடும். எனவே அல்லாஹ்வும் ரசூலும் எதை சபித்தார்களோ அது விடயத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். சகோதரர்களே, நிறைய அம்சங்கள் மார்க்கத்தில் எங்களுக்கு தெரியும், சாபமிடப்பட்டிருக்கிறது, சாபமிடப்பட்டிருக்கிறது. நிழல் தரக்கூடிய மரத்துக்கு கீழே நீங்கள் போய் சிறுநீர் கழித்தால், நபி அவங்க சொன்னாங்க, இத்தகுல்லானேன், லானத் செய்யப்பட்டவைகளை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள். அதில் அதையும் சொன்னாங்க, எங்கெல்லாம் நிழல் தரக்கூடிய இடமாக இருக்குமோ அந்த இடத்தில் சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது சகோதரர்களே அல்லாஹ்வினுடைய சாபத்தை உருவாக்கும். எங்களுக்கு தெரியும் குர்ஆன், அல்லாஹு தஆலா ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வதுக்தியு அர்ஹாமகும், நீங்கள் பூமியில் குழப்பத்தை உண்டாக்கி உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் முறித்து விட போகிறீர்களா? அல்லாஹுடைய சாபத்திற்குரிய செயல் இது என்று ஃபஉலாஇக, இவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உருவாகி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா குடும்ப உறவை முறிப்பவர்களுக்கும் சாபத்தை சொல்கின்றான். லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக என்று குர்ஆன் சபிக்கின்றது. சகோதரர்களே, வட்டியை நபி அவர்கள் சபித்தார்கள். இப்படி எத்தனையோ அம்சங்கள், அதாவது ஆண்கள் போன்று காட்சி அளிக்கும் பெண்களையும், பெண்கள் போன்று காட்சி அளிக்கும் ஆண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அப்போ ட்ரெஸ்ஸில் வந்து லேடிஸில் ட்ரெஸ்ஸாக எங்களோட ட்ரெஸ் இருக்கக்கூடாது. லேடிஸ் ஆண்கள் உடுக்கிற மாதிரி உடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. தூரத்தில் ஆளை பார்க்குற நேரம் இது ஆம்பளையா பொம்பளையான்னு விளங்குது இல்லை. எங்களுக்கு தெரியும், சில லேடிஸ் கட் வெட்டிக்கிறாங்க, தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது பொம்பளை ஆம்பளையான்னு விலை, கிட்ட வந்து பார்த்தா தான் விலகுது பொம்பளை அடிச்சலி. சரிங்களா, அப்போ அந்த அளவுக்கு ஆண்கள் போன்று என்ன செய்கின்றார்கள், உடுத்துகின்றார்கள், முடிவெட்டுகின்றார்கள், ஆண்கள் போன்றே நடை போடுகின்றார்கள். இதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் நினைக்கல. நபி அவங்க ஆண்கள் போன்று காட்சி அளிக்கும் பெண்களையும், பெண்கள் போன்று காட்சி அளிக்கும் ஆண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று சாபமிட்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் ரசூல் மூலமாக பாவங்கள் சாபமிடப்பட்டிருக்கிறது. அது யாது என்பதை தெரிந்து நாம் அதில் எச்சரிக்கையாக இருப்பது எமது கடமை. காரணம், எப்போ சாபம் வந்துச்சோ லைஃபுக்கு, அப்போ நினைவு வச்சுக்கோங்க, நிம்மதி தொலைஞ்சிச்சு. எப்போ சாபம் வந்துச்சோ அப்போ என்ன செஞ்சிடும், லைஃப்பில் நிம்மதி தொலைஞ்சு போயிடும். எத்தனை பாருங்கள், நிறைய பேரை பார்க்குறதுக்கு நல்லா வசதியாக தான் இருக்கிறாங்க, கார் இருக்கு, வேன் இருக்கு, ஊடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் லைஃப்பில் நிம்மதி இல்லை. லைஃப்பில் என்ன இல்லை, நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை, ஏதாவது ஒரு லானத்துக்குரிய காரியம் இடம்பெற்றிருக்கும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இப்படி லானச் செய்யப்பட்ட விஷயங்களில் மிக பிரதானமான ஒரு அம்சம்தான் இந்த லஞ்ச ஊழல் என்பது. நிறைய கம்பெனிகளில் இனம் தெரியாமல் விஷயங்கள் நடக்குது. சில சகோதரர்கள் கேட்குற கேள்வியிலேருந்து விளங்குது எங்களுக்கு, இது உள்ளால் எத்தனையோ எக்ரிமெண்ட் நடந்து இப்படி மோசடிகள் நடைபெறுகின்றது. எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். லஞ்ச ஊழல்கள் எமது வாழ்க்கையில் நடைபெறக்கூடாது. நாம் கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது, அதுக்கு புரோக்கராக இருக்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது, புரோக்கராக என்ன செய்யக்கூடாது, இருக்கவும் கூடாது. எனவே அல்லாஹு தஆலா அதிலிருந்து எம்மை காப்பானாக.